இன்னைக்கு என்னடா பாலக்கடு வழியா போயிட்டு இருக்கிறான் தானே பாக்குறீங்க, வேற எங்கேயும் இல்லைங்க, மலப்புழா டாமுதாங்க. போற வழி எல்லாமே பயங்கர டிராபிக்கா ரஷ்ஷா இருந்தது. கேரளா பார்டருக்குள்ள அப்படியே போனதும் போற வழி எல்லாமே பயங்கர இதுவா இருந்தது, சூப்பரா இருந்தது. பாக்குற இடம்லாம் வெறும் கேமராவே இதா இருந்தது. நம்ம ஸ்பீட் லிமிட் கரெக்டா தான் போய்க்கணும். ஒவ்வொரு இடத்துலயும் எந்த ஸ்பீட் லெவலுக்கு போகணும்னு சொல்லி போர்டெலாம் வச்சிருந்தாங்க. அதை மாரி போனோம்னா ஃபைன் 1000 ரூபாய்னு போர்டும் வச்சிருந்தாங்க. அதனால நம்ம கண்ட்ரோலாக தான் போய்க்கணும். எப்படி ஒரு வழியாக மலப்புழா டேம் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். போகிற இடம் எல்லாமே ரெண்டு பக்கமும் ஒரே மரமாகவே தான் இருந்தது. நல்லா சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அப்படி அதையெல்லாம் ரசிச்சுட்டு போயிட்டு இருந்தா ஒரு வழியாக மலப்புழா டேமை ரீச் பண்ணிட்டோம். இதை வெளியிருந்து பார்க்கும்போது இது டேமா இல்லை தீம் பார்க்கா அப்படின்னே தெரியல, அந்த மாதிரி இருந்தது. அப்படி அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே டிக்கெட்லாம் வாங்கிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டிக்கெட்டோட ரேட்டு அடல்ட்டுக்கு 30 ரூபீஸ், சில்ட்ரனுக்கு 10 ரூபீஸ். அது போக வீடியோ கேமரா கொண்டு போனால் தனியாக டிக்கெட் வாங்கிக்கணும். என்னடா டேமுக்குள்ளேயே ட்ரெயினை விட்டுட்டீங்களாங்கிற மாதிரி அசந்து பார்த்துட்டு இருந்தோம். அதையெல்லாம் பார்த்துட்டு திரும்பி பார்த்தா யானை இருந்தது. சரி சவாரி போகலான்னு பார்த்தா இது பொம்மை யானைன்னு சொல்லிட்டாங்க. யானை சவாரி தான் போக முடியல, இந்த ஸ்விம்மிங் பூல் ஏதாவது குளிக்கலான்னு பார்த்தா வெளி அனுப்பிடுவோம்னு சொல்லிட்டாங்க அண்ணாலாம். திரும்பி பார்த்தா தொங்கு பாலம் இருந்தது. சரி தொங்கி தொங்கி விளையாடலான்ட்டு போனால் தொங்கி எல்லாம் பார்க்க முடியாதா, நடந்து தான் போக முடியும்னு சொன்னாங்க. சரி வந்ததுக்கு அப்படியே ஜிங்கு ஜிங்குன்னு தொங்கு பாலத்தெல்லாம் நடந்து போயிட்டோம். இங்கே எங்கே சுற்றி பார்க்குறதுன்னு தெரியலிங்க, அப்படி ஒரு பிளேஸாக இருந்தது. என்ன தேடி கடல் தேவதை இங்கேயே வந்துட்டான்னு சொன்னால் மொக்க காமெடி பண்ணாதான்னு சொல்லிட்டாங்க. சரி இதெல்லாம் விடுங்கப்பான்ட்டு அந்தல பார்த்தா போட்டிங்கு தனி கவுண்டர் வச்சுருந்தாங்க. மோட்டர் போட்டுக்கு 6 பேர்த்துக்கு 450, பெடல் போட்டுக்கு 2 பேர்த்துக்கு 170, 4 பேர்த்துக்கு 300 ரூபீஸ் போட்டிருந்தாங்க. தனியாக டிக்கெட் வாங்கிட்டு தான் போய் பார்த்துக்கணும். இதோட முடிஞ்சிருச்சானு நினைக்கிறீங்களா? அதுதாங்க இல்லை, நம்ம குழந்தைகளோட வந்திருந்தாலும் அவங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறைய கேம்ஸும் இருந்தது. அது என்ன என்ன இருக்குதுன்னு நீங்களே பாருங்க. சர்க்கிள் விடுறது இருக்குது, தூர் இருக்குது, உட்காந்து நியாயம் பேசுறதுக்கு பெஞ்ச் இருக்குது. எவ்வளோ கூட்டணும் பாருங்களேன், எத்தனை குழந்தைகள் விளையாண்டு இருக்கிறாங்களும் பாருங்களேன். அப்படி இருந்ததுங்க, ஜாலியாக விளையாண்டு இருந்தாங்க குழந்தைகள்லாம். என்னடா ட்ரெயினுக்கு முன்னாடி நின்று ட்ரெயின் ஏறிட்டுக்கிறான் தானே பார்க்குறீங்க? இது நீங்கள் நினைக்கிற மாதிரி கோயம்புத்தூர் போகிற ட்ரெயினோ சென்னை போகிற ட்ரெயினோ இல்லைங்க, இது மலப்புழா டேமுக்குள்ளேயே சுற்றுற ட்ரெயினுங்க. அடா இல்லைங்க, நான் சும்மா விளையாட்டு சொன்னேன், அதை அங்கே நின்றுட்டு இருந்த ட்ரெயின். நாங்கள் சும்மா ஷார்ட்ஸ் எடுக்கிறக்காக ஏறி ஃபன் பண்ணி விளையாண்டு இருந்தோம். உள்ளே இருந்ததெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே மேலே வந்தால் வியூ பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இது எத்தனை ஏக்கர்னு எனக்கு தெரியலிங்க, அவ்வளோ பெரிய இடமா இருந்தது. நிறையா பிளேஸும் இருந்தது, அப்படியே பார்க்குறக்கு மாசம் இருந்ததுங்க. கடைசியாக வந்தார் வினாய்க்குங்கிற மாதிரி தான் கடைசியாக நம்ம போன பிளேஸு. ரோப்வே பர் ஹெட்டுக்கு 71 ரூபீஸு டிக்கெட்டு. அப்படியே நாங்கள் ஒரு 4 பேர் போயிருந்தோம், 4 பேர்த்துக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு அப்படியே மேலே போன பாருங்க, வேற மாதிரி இருந்ததுங்க. அப்படியே வானத்தில் பறக்கிற ஃபீலு. அப்படியே ஃபுல்லாக சுற்றுன்னு சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் கீழே நடந்து போயிட்டு இருந்தாங்க, எங்களுக்கெல்லாம் தாட்டா காட்டணும், நம்மளை என்ன வந்து பிடிக்கவா போகிறாங்கன்னு நினச்சிட்டு. அப்படியே ஒரு 2 கிலோமீட்டருக்கு பக்கமாக வந்துட்டு ஒரு சுற்றி சுற்றி கூட்டிகிட்டு வந்தாங்க. இதுதான் கடைசி எண்டு, அங்கே ஸ்டார்ட் பண்ணி ஏறினதுக்கப்புறம் இது எண்டு பாயிண்ட்டு. அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு ரிட்டன் நம்மளை ஏற்றின பக்கமே இறக்கி விடுற பக்கம் கூப்பிட்டு போனாங்க. ரோப்வேல போன ஃபீலு வேறு லெவல் இருந்தது. அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு உட்காந்துட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே நீங்கள் ஃப்ரெண்டாவோ இல்லை ஃபேமிலியாவோ அப்படி இல்லைனா கப்பலாக வந்தீங்கன்னா கூட ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அப்படி ஒரு பிளேஸ் தான் மலப்புழா டேமு. கண்டிப்பாக நீங்களும் போய் பாருங்கள், ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம், அந்தளவுக்கு இருக்குது.